ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் கருணை கடலான ஜெகநாதரின் லீலையை கேட்போமா? அர்ச்சகரே, நாளை நான் கோவிலுக்கு வரும்பொழுது பகவான் ஜெகநாதரின் தலையில் முடி வளர்ந்திருப்பதை நீங்கள் காட்டவில்லை எனில் உங்கள் தலை தப்பாது என்று கோபமாக சொன்ன அரசர். விளக்கும் எளிய கதை. பூரியில் தலிசா மோகபத்ரா என்ற பக்தர் வசித்து வந்தார். பகவான் ஜெகநாதரின் அர்ச்சகர்களுள் அவரும் ஒருவர். சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நிபுணர். நாள் முழுவதும் பகவான் ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரா தேவியின் மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட முறையில் சேவை செய்து வந்தார். இந்த மூர்த்திகள்தான் அவருக்கு எல்லாம். ஒரு நாள் அரசர் தன் பரிவாரங்களுடன் பூரிக்கு வந்தார். அரசர் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை தரிசிப்பதற்கு விரும்பினார். வழக்கமாக கோவிலுக்கு தரிசிக்க வரும் அரசர் பகவான் ஸ்ரீ ஜெகநாதருக்கு அலங்காரம் செய்யப்பட்ட மலர் மாலை மகாபிரசாதத்தை கேட்பது வழக்கம். ஜெகநாதரின் பிரசாதம் அரசருக்கு கிடைக்காமல் போனால் அரசரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று மோகபத்ரா நினைத்து தன் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி அதை பகவான் ஜெகநாதருக்கு அணிவித்தார். அரசர் சந்நிதிக்கு வந்து மூர்த்திகளை தரிசித்தார். வழக்கம்போல் தரிசனம் முடிந்த பிறகு அரசர் அர்ச்சகரிடம், எனக்கு மலர் மாலை பிரசாதம் கிடைக்குமா என்று கேட்டார். தன் கையை கழுவிக்கொண்டு திருமேனியிலிருந்து மலர் மாலை பிரசாதத்தை கழற்றி அரசரிடம் கொடுத்தார். அரசர் பிரசாதத்தை பணிவுடனும் பக்தியுடனும் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார். மலர் மாலை நேர்த்தியாய் விசேஷ நறுமணம் கொண்ட வெள்ளைப்பூக்களால் தொடுக்கப்பட்டிருந்தது. சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்த அரசர் மலர் மாலையை உற்று பார்த்தார். நீண்ட கருமுடி ஒன்று அதில் ஒட்டியிருந்தது கவனித்தார். இது மிகவும் வினோதமாக இருக்கிறது. எப்படி இந்த தலைமுடி மாலையில் இருக்க முடியும்? ஜெகநாதருக்கு தலையில் முடியே கிடையாதே. இந்த பிராமணர் தன் கழுத்தில் இருந்த பூமாலையை கழற்றி பகவான் ஜெகநாதருக்கு அணிவித்து பிறகு இது ஜெகநாதருடைய பிரசாதம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார் போலும் என்று அரசர் சந்தேகம் கொண்டார். மோகபத்ராவை உடனடியாக அரண்மனைக்கு அழைத்து வர கட்டளையிட்டார். மோகபத்ராவை அரசன் முன் அழைத்து வந்தபொழுது அரசர் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது. பகவானுக்கு அர்ப்பித்த மாலையில் ஒரு நீண்ட தலைமுடி இருந்ததை பார்த்தேன். எப்பொழுதிலிருந்து பகவானுக்கு தலையில் கேசம் முளைக்க ஆரம்பித்தது என்று கூறவும், உண்மையை சொல்லாவிடில் மரணத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றார் அரசர். மோகபத்ரா அச்சம் மேலிட அவர் பிரார்த்தித்தார், பிரபோ தயவு செய்து ரட்சிக்கவும். எனக்கு தெரியும் இந்த அரசர் கடுமையானவர் என்று. எந்த மாதிரி தண்டனையை அவர் தருவாரோ யார் கண்டது? ஒரு பொய்யை சொல்லி தண்டனையிலிருந்து தப்பிப்பதுதான் சிறந்தது. ஆகவே மோகபத்ரா அரசரிடம் சொன்னார், ஆம் நிஜம்தான். இப்பொழுது சிறிது காலமாக பகவான் சிரசில் தலைமுடி வளர்ந்து வருகிறது என்றார். அரசர் சொன்னார், அர்ச்சகரே, நாளை நான் கோவிலுக்கு வரும்பொழுது பகவான் ஜெகநாதரின் தலையில் முடி வளர்ந்திருப்பதை நீங்கள் எனக்கு காட்டவில்லை என்றால் உங்கள் தலை தப்பாது என கோபமாக கூறினார். தலிசா மோகபத்ரா பகவான் முன் விழுந்து சேவித்தார். ஓ பிரபோ, தாங்கள் பாவக்ரஹி. என் கழுத்தில் இருந்த மாலையை தங்கள் கழுத்தில் மாற்றத் துணிந்த நான் அரசரால் தண்டிக்கப்படுவதில் விருப்பமில்லை. தாங்கள் கருணை வாய்ந்தவர். இன்று இரவு முடிந்தவுடன் அரசன் என்னை அழைத்து போய் கடும் தண்டனை தருவார். அரசன் பிடித்து கொண்டு போவதற்கு முன்னால் நான் விஷம் குடிந்து உயிரை மாய்த்துக் கொள்வது சிரேஷ்டமானது. இவ்வாறு புலம்பிய பிறகு மோகபத்ரா கோயில் கதவை சாத்திவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். பகவான் ஜெகநாதர் தன்னை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் இரவு முடியும் பொழுது விஷமருந்தி உயிரை விட்டுவிடுவதென்று முடிவுடன் தன் பக்கத்தில் விஷம் அடங்கிய சீசா ஒன்றை கையில் வைத்து கொண்டு ஏதாவது அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து தூங்கச் சென்றார். பக்தனின் மனதை பகவான் ஜெகநாதர் அறிந்தார். தலிசா மோகபத்ரா தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்கு பகவான் வந்தார். பகவான் அவருக்கு கனவில் தோன்றி கூறினார், ஏன் நீ இவ்வளவு பயந்து போயிருக்கிறாய்? எனக்கு சேவை செய்த உனக்கு பயப்பட ஒன்றுமே இல்லை. நான் இந்த நீலாச்சலத்தில் இருக்கும் வரை இந்த அரசரால் உன்னை என்ன செய்ய முடியும்? கோடி அரசர்கள் வந்தாலும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது.
ஏன் இந்த அரசரை பார்த்து இவ்வளவு அஞ்சுகிறாய்? நான் என்ன வழுக்கையனா? என் தலையில் கேசம் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அஞ்சாதீர்கள், நாளை கோவிலுக்கு போம். என் தலையில் கேசம் நிறைய படர்ந்திருப்பதை நீர் பார்ப்பாய். அதை நீர் அரசருக்கு காட்டலாம் என்றார். மோகபத்ரா கண்விழித்து பார்த்தார். அருகில் யாரும் இல்லை. கனவு மூலமாக பகவான் தனக்கு கருணை காட்டினாரோ என்று நினைத்தார். அதிகாலை அரசர் கோவிலுக்கு வந்தார். பகவானுடைய தலையில் முடியை காட்டும் என்று மோகபத்ராவிடம் அதிகாரமாக தோனியில் பேசினார். பயமில்லாமல் உங்களுக்கு காட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்களே பகவானுக்கு நெருக்கமாய் போய் கேசம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து கொள்ளவும் என்று கூறினார். அரசர் திருமேனிக்கு பின்னால் போய் நீண்ட சுருண்ட கருமுடி திருமூர்த்தியின் இடுப்பை தொடுவதை பார்த்து திகைத்தார். பூஜாரியிடம் அரசர் கேட்டார், பகவான் சிரசில் நீங்கள் இந்த முடியை பசை கொண்டு ஒட்டி வைத்தீரா, அல்லது இது பகவான் தாமே வளர்த்து கொண்ட நிஜமுடியா என்று கேட்டார். முடி நிஜமா போலியா என்பதை நீங்களே பரிசோதித்து பார்க்கலாம் என்றார் மோகபத்ரா. ஜெகந்நாதரின் சிரசில் இருந்த சில முடி கற்றைகளை அரசர் இழுத்து பார்த்த பொழுது உடனடியாக திருமேனியின் சிரத்திலிருந்து ரத்தம் கசி ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் அரசர் மூச்சையடைந்து தரையில் விழுந்தார். கண் விழித்ததும் அரசர் ஓடிச் சென்று மோகபத்ராவிடம் பாதத்தை பற்றி கொண்டார். தயவு செய்து என்னை காப்பாற்றவும். நான் மாபெரும் மூடனும் பகவானுக்கு பெருத்த அபச்சாரம் இழைத்தவனும் ஆவேன். அதனால் பக்தவத்சலனான பகவான் ஜெகந்நாதரின் கருணையை அறியாமல் இருந்தேன். இப்பொழுது எனக்கு புரிகிறது, பகவானுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசமில்லை என்று. தன் பக்தனுக்கு இழைத்த எந்த அபச்சாரத்தையும் தனக்கு இழைக்கப்பட்ட அபச்சாரமாகவே பகவான் எடுத்துக்கொள்கிறார். அரசர் மோகபத்ராவின் பாதத்தில் விழுந்தார். ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெய் ஜெகநாத், ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.